Hello friends, welcome to Have Fun Learnings. In this video, we will talk about 12th Standard English Supplementary Story, Remember Caesar. This author is Gordon Daviot. So, this is a play format, that is a drama. There are two or three names, they talk about it. Conversation is in this story. So, in the story oda name, Remember Caesar. So, this is Caesar, abdingiradhu yaaru. எதற்காக அவரை வந்து இந்த ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிறவர் ஒரு பிரில்லியன்ட் மிலிட்ரி ஜென்ரல், அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரேட் ரோமன் மொனார்க். மொனார்க்குன்னா ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அந்த மாதிரி. ஸோ அவர் வந்து 13th of July இன் 100 BC வந்து பிறந்திருக்காரு. இவர் தான் வந்து ஜூலியன் கேலண்டர் அப்படிங்கிற கேலண்டரை வந்து கிரியேட் பண்ணாரு. ஸோ அதை பேசிஸாக வச்சு தான் இன்னைக்கு இருக்க கேலண்டரை ஃப்ரேம் பண்ணாங்க. ஸோ இவர் வந்து கொல்லப்பட்டார் யாருனாலன்னா, குரூப் ஆஃப் ரோமன் செனேட்டர்ஸ் அவங்கனால 44 BC கொல்லப்பட்டார். ஸோ அவர் இறந்த அந்த நாள் 15th March, அதை வந்து ஐட்ஸ் ஆஃப் மார்ச் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்ஷியன்ட் ரோமில். ஸோ 15th of March அந்த டேட்டை வந்து ஐட்ஸ் ஆஃப் மார்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பிளேயோட ஆத்தர் யாருன்னு பார்க்கலாம், கோர்டன் டேவியட். ஸோ இவங்க உண்மையான பேர் வந்து மிஸ் எலிசபெத் மெக்கின்டாஷ். இவங்களோட பென் நேம் அதாவது புனைப்பெயர் தான் கோர்டன் டேவியட் அப்படிங்கிறது. இவங்க ஒரு ஸ்காட்டிஷ் பார்ன் நாவலிஸ்ட் அண்ட் பிளே ரைட். இவங்க நிறையா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேலை செஞ்சுருக்காங்க இங்கிலாண்டில். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்டராகவும் இருந்திருக்காங்க. இந்த கோர்டன் டேவியட் அப்படிங்கிற நேம் மட்டும் இல்லாமல் ஜோசஃபின் டே அப்படிங்கிற நேமில் கூட இவங்க பல நாவல்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பிளே வந்து எதை பற்றி அப்படின்னா, இங்கே வந்து அந்த ஐடிஸ் ஆஃப் மார்ச் அப்படிங்கிற ஒரு டேட் வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேயில் ஒரு ஜட்ஜ் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வெஸ்டன். ஸோ அவர் வந்து அவர் லைஃப்பை பற்றி ஒரு பயந்து யாரோ தன்னை கொல்ல வர போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாரு. எதை பார்த்து அப்படின்னா, ரிமெம்பர் சீசர்னு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் அவர் பாக்கெட்டில் இருக்குது. ஸோ அதனால் யாரோ சீசரை கொன்ன மாதிரி தன்னையும் கொல்ல வர போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சி அவர் பயந்து அவர் வீட்டில் நடக்கிற சில இன்சிடென்ட்ஸ் தான் இந்த பிளேயில் கொடுத்துருக்காங்க. இப்போ பிளேக்குள்ளே போகலாம். ஸோ இதில் இருக்கிற மூணு இம்பார்ட்டன்ட் கேரக்டர், ஸோ மூணே கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. யாருன்னா லார்ட் வெஸ்டன், ஸோ அவர் தான் ஜட்ஜு. செகண்ட் ரோஜர் செட்வின்ட், இவர் யாருன்னா அந்த வெஸ்டனோட அசிஸ்டன்ட். தேர்ட் வந்து லேடி வெஸ்டன், வெஸ்டனோட லார்ட் வெஸ்டனோட ஒய்ஃப். ஸோ லார்ட் வெஸ்டன் வந்து ஒரு ஃபயர் பிளேஸில் உட்காந்துட்டு இருக்காரு. அதாவது இப்போ குளிருக்கு எப்படி வுட்ஸ் வச்சு தீ இது பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே வந்து ஒரு டேபிள் ஆஃப் புக்ஸ் இருக்குது, சம் பேப்பர்ஸ் இருக்குது. பேசிகிட்டு இருக்காரு யார்கிட்ட அப்படின்னா, அவரோட அசிஸ்டண்ட் ரோஜர் செட்வின் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இந்த ரோஜர் செட்வின்டை எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து ஒரு தின், ரொம்ப ஒல்லியாக இருப்பார். ஏர்னஸ்ட், ரொம்ப ஊக்கமிகுந்தவராக இருப்பார். ஆப்சன்ட் மைண்டட், முக்காவாசி நிறையா மறந்துட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் கான்சன்ஷியஸ் யங் பர்சன், அதாவது கடமை உணர்ச்சி மிக்க ஒரு மனிதனாக இருப்பார். அதாவது இவரோட கடமை உணர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, இவர் செய்கிற வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணாருன்னா அவர்கிட்ட யார் பேசினா கூட அவருக்கு என்ன பேசுகிறாங்கன்னே அவருக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அப்சன்ட் மைண்டட் பர்சனாக இருப்பார். ஸோ இது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட மாஸ்டர் அதாவது லார்ட் வெஸ்டன் என்ன சொல்கிறாருங்கிறத கவனிக்கிறாரு. கவனித்தாலும் அவருக்கு இன்னொரு வேலை இருக்குது, அதை வந்து ஒரு பேப்பர்லேருந்து இன்னொரு பேப்பருக்கு காப்பி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பண்ணும்போது அவர் பேசுகிறதையும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ வெஸ்டன் என்ன சொல்கிறாருன்னா, வெஸ்டன் ரோஜர் பற்றி சொல்கிறாரு, அதாவது ரோஜர் நீ வந்து எவ்வளோ வேலை செய்கிற அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நீ எந்த அளவுக்கு வேலையில் சக்சீட் ஆகிற அப்படிங்கிறதா முக்கியம். ஸோ லைஃப் லாங்காக நீ ஒரு செக்ரட்டரியாகவே இருந்துடலான்னு நினைக்கிறியா, இல்லை இல்லை. ஸோ உனக்கு இருக்க டெலிஜென்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட், அதாவது ஒரு விஷயத்த வந்து எவ்வளோ ஆர்வமாக செய்கிற, மரியாதையாக எடுத்துக்கிற, அது எல்லாமே உங்ககிட்ட வந்து பாராட்டக்குரியது தான். இப்போ என்னை பாரு, நான் வந்து சும்மா உட்காந்து ஐடியலாக உட்காந்து எந்த வேலையும் செய்யாமல் ஏதோ ஒன்று நல்லது நமக்கு நடக்கும் அப்படின்னு நான் உட்காந்துருந்தேன்னா, இந்த மாதிரி ஒரு லார்ட் வெஸ்டன் அப்படிங்கிற பதவி எனக்கு கிடச்சிருக்குமா? நான் பல ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நிறைய வேலைகள் செஞ்சேன், அப்படிலாம் செஞ்சனால தான் இன்னைக்கு இங்கிலாண்டில் நான் ஒரு பெஸ்ட் நோன் இம்பார்ஷியல் ஜட்ஜாக இருக்கேன். ஸோ ஒரு ஃபேமஸான ஜட்ஜ் இங்கிலாண்டில் இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு நான் வந்து
என் வேலையை வந்து சின்சியராக செஞ்சுருக்கேன். ஸோ அதனால தான் மெஜஸ்டி, அதாவது சார்லஸ் த செகண்ட். ஸோ இங்கே க்ளோசரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். சார்லஸ் செகண்டுங்கிறவர் இந்த 1660லேருந்து 1685 கிங் ஆஃப் இங்கிலாண்டாக இருந்தவங்க. ஸோ ட்விட்லிங் பை தம்ஸ் அப்படின்னு அவர் சொல்கிறது வந்து சும்மா உட்காராம. ஸோ இந்த மாதிரி சும்மா உட்காராமல் பல வேலைகள் செஞ்சனால தான் நான் வந்து இப்போ ஃபேமஸான ஒரு ஜட்ஜாக இருக்கேன். அதே மாதிரி நீயும் இருக்கணும். என் லைஃப்பை உனக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோ. ஸோ யூஸ்வலாக நீ வந்து அடிக்கடி ஹாஃப் டே ஹாலிடே கேட்குற. ஸோ இப்போ தான் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஈவன் தென் அந்த ஹாஃப் டே ஹாலிடே உனக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ரோஜர் கிட்ட கேட்குறாரு. ஸோ ரோஜர் சொல்கிறாரு, வாட் மை லார்ட், அப்படியா? ஓ நோ, சர்டைன்லி சார், ஐ ஆம் லிசனிங். ஸோ இவர் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ரோஜர் வந்து வேற ஏதோ வேலையில் கவனம் செலுத்துகிற மாதிரி இவருக்கு தோணுச்சு. அதனால் இவர் கொஞ்சம் கோபமாக, நான் பேசுறதை நீ கவனிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரோஜர் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் சொல்கிறத நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அப்போ வெஸ்டர்ன் கேட்குறாரு, சரி நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன் சொல்லு. அப்போ ரோஜர் சொல்கிறான், உங்களை பற்றி தான், நீங்கள் வந்து எப்படி உங்கள் லைஃப்பில் சக்சீட் ஆனீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு ரோஜர் சொல்கிறான். அதுக்கு வெஸ்டர்ன் சொல்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஹாஃப் டே ஹாலிடே பற்றி கூட நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ எதுக்காக நீ இந்த மாதிரி ஹாஃப் டே ஹாலிடேஸ் கேட்குற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரோஜர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக இந்த ஆஃப்டர்நூன் எனக்கு வந்து இங்கே எந்த வேலையும் இல்லைன்னா நான் வந்து ஒருத்தர்கிட்ட போய் பர்சனலாக இன்டர்வியூ, அதாவது இன்டர்வியூனா கேட்கணும். ஐ மைட் பர்சனலி இன்டர்வியூ த கிளர்க் ஆஃப் அவார்ட்ஸ் கமிட்டி. கிளர்க் ஆஃப் அவார்ட்ஸ் கமிட்டியை நேரில் போய் சில டாக்குமெண்ட்ஸ் நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ரோஜர் சொல்கிறாரு. அப்போ வெஸ்டர்ன் கேட்குறாரு, ஓஹோ இன்டீட், ஓகே நீ தேவையுள்ள விஷயத்த தான் யோசிச்சிருக்க. ரோஜர், த லேக் ஆஃப் இட்ஸ் கிரேட்டர் ஹிண்டர்ஸ் த ஹோல்ஸ் அப் மை ஒர்க். ஸோ அந்த டாக்குமெண்ட் இல்லாததுனால என்னோட பல வேலைகள் நின்று போயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து அந்த டாக்குமெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரோஜர் சொல்கிறாரு. அதுக்கு வெஸ்டர்ன் சொல்கிறாரு, ஓகே ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மேட்டர். அது மட்டும் இல்லாமல் நீ இன்னொன்று கூட செய்யணும், என்னென்னா மிஸ்டர் கிளே அப்படிங்கிறவர்கிட்ட இந்த இந்த ஆஃப்டர்நூன் போகணும். இஃப் வெதர் இஸ் ஃபைன், ஸோ வெதர் நல்லா இருந்தால் மிஸ்டர் கிளே அப்படிங்கிறவரை போய் பார்த்துட்டு சில முக்கியமான விஷயங்கள், அவர்கிட்ட இருந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வெஸ்டர்ன் சொல்கிறாரு. ஸோ மூணு விஷயத்த அவர் ஸ்பெசிஃபை பண்ணுறாரு, என்னென்னா டெலிஜென்ஸ், கரேஜ், அட்டென்ஷன். ஸோ இந்த மூணுமே ஒரு பர்சன் கிட்ட இருந்தால் மட்டும்தான் அவன் ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னலாக வந்து இருக்க முடியும். ஸோ இது மூணுமே ரோஜர் கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சி அவரே வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாரு. ஸோ இதுவே வந்து நீ வாழ்க்கையில் நல்லா முன்னேறுவ, தட் இஸ் த பிகினிங் ஆஃப் கிரேட்னஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குதுன்னு சொல்லி வெஸ்டர்ன் சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் வந்து தன்னோட பாக்கெட்டில் வந்து கைவிடுறாரு. அப்போது ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் இருக்குது. ஸோ ரீடிங் இட் ஆட்டோமேட்டிக்கலி அண்ட் வித் சம் டிஃபிகல்ட்டி, வாட் இஸ் ரிட்டன் ஆன் த ஸ்கிராப் பேப்பர், ரிமெம்பர் சீசர். ஸோ ரிமெம்பர் சீசர்னு ஒரு இது வந்து எழுதியிருக்கு அந்த பேப்பரில். ஸோ ரிப்பீட்டிங் வித் வேக் இன்ட்ரெஸ்ட், ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அதை மறுபடியும் படிக்கிறாரு. அந்த பேப்பரை திரும்ப திரும்ப பார்க்குறாரு. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது. ஓகே ஸோ இன்னைக்கு என்ன டேட் அப்படின்னு சொல்லி ரோஜர் கிட்ட கேட்குறாரு. அவர் வந்து ரோஜர் வேறு வேலை பார்த்துட்டு இருந்ததுனால சரியாக கவனிக்கல, இருந்தாலும் கொஞ்சம் சத்தமாக கேட்குறாரு, இன்றைக்கி என்ன டேட் அப்படிங்கும்போது ரோஜர் சொல்கிறாரு, இட் இஸ் 15th மை லார்ட். ஸோ இன்னைக்கு டேட் வந்து 15th. ஓ 15th, 15th ஆஃப் மார்ச் அப்படிங்கிறது ரோமில் ஐடிஸ் ஆஃப் மார்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே ஃபைன், ஸோ ரிமெம்பர் சீசர் அப்படின்னு எனக்கு ஒரு நோட் யாரோ கொடுத்துருக்காங்க, நான் நினைக்கிறேன் என்னை யாரோ கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் நினைக்கிறாரு. உங்களை கொல்லணுமா, உங்களை எதுக்காக கொல்லணும் அப்படின்னு சொல்லி ரோஜர் கேட்குறாரு. ஓகே நான் வந்து ஒரு ஜட்ஜ், ஸோ ஒரு ஜட்ஜாக இருக்கிறவன் ஒரு நடுநிலையாக ஒரு தீர்ப்பை சொல்லும்போது என்னை பிடிக்கிறவங்களும் இருக்கலாம், பிடிக்காதவங்களும் இருக்கலாம். ஸோ என்னை பிடிக்காமல் இருக்க யாரோ தான் வந்து கண்டிப்பாக என்னை கொல்ல போகிறாங்க, அதுக்கு தான் அந்த வார்னிங்காக அந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் நினச்சிக்கிறாரு. ஸோ ரோஜர் சொல்கிறாரு, வாட் இஸ் இட் மை லார்ட் அப்படின்னு கேட்கும்போது வெஸ்டர்ன் சொல்கிறாரு, இது வந்து எனக்கான டெத் வாரண்ட். ஸோ என்னை யாரோ வந்து கொல்ல போகிறாங்க. ஸோ நம்ம என்னென்ன கேஸ் எல்லாம் ரீசெண்டாக டீல் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஷன் கேஸ், அதாவது தீவிரவாதிகள் அவங்கள பற்றின கேஸ். ஸோ அதுவா, அதில் நான் வந்து லஞ்சம் வாங்காமல் இருந்தேனே, ஒருவேளை அவங்க என்னை கொல்ல ட்ரை பண்ணுறாங்களா? இல்லை பைரசி கேஸா, அதில் ரெண்டு பார்ட்டியுமே என்னை வந்து ஹேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கேஸா? இல்லை ஒரு ஃபுட் பேட், அதாவது ஃபுட் பேடுக்கு மீனிங் பாருங்க, ஹைவே மேன், அதாவது ஹைவேல வர ஒரு ராபரி. ஸோ அந்த ராபரி கேஸை டீல் பண்ணமே அவங்க சம்மந்தப்பட்டவங்களா அப்படின்னு யோசிக்கிறார், யார் தன்னை கொல்ல போகிறாங்க அப்படின்னு. ஸோ ரோஜர் கேட்குறாரு, இஸ் இட் த த்ரெட்?
ஸோ இது ஒரு பயமுறுத்துற ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா? எங்கேருந்து இது வந்திருக்கு அப்படின்னு ரோஜர் கேட்கும்போது வெஸ்டர்ன் சொல்கிறாரு, அது என் பாக்கெட்டில் இருந்துச்சு, யாரோ தான் வச்சுருக்கணும். ஓகே ஓகே, எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு, நேற்றுக்கே நான் கோர்ட்டில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து என் மேலே உரசினான், அப்படி உரசும்போது இவன் அவன் என்னோட பாக்கெட்டுக்குள்ளே இதை போட்டிருக்கலாம். ஸோ அந்த பர்சன் எப்படி இருப்பான்னா, ஒரு மாதிரி குட்டியாக ஈவில் லுக்கிங் ஃபெல்லோ, ஸ்மால் ஈவில் லுக்கிங், ஈவில்னா ஒரு மாதிரி திருட்டுத்தனமான முகம் வச்சுட்டு இருந்தான். ஸோ அவன் தான் இதை பண்ணியிருக்கணும். அப்போ ரோஜர் கேட்குறாரு, வாட் டஸ் இட் சே? ஸோ இந்த பேப்பரில் எழுதியிருக்கிறது மூலிமா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வெஸ்டர்ன் கிட்ட கேட்குறாங்க. வெஸ்டர்ன் சொல்கிறாரு, ஆக்சுவலாக கோர்ட்டோட டோரில் நான் நின்றுட்டு இருக்கும்போது அவன் என்னை வந்து இடித்தான், பட் இருந்தாலும் என்கிட்ட அவன் சாரிலாம் கேட்கல, டக்குன்னு வந்து என் கண்ணை விட்டு மறைஞ்சிட்டான். ஸோ பட் எனிவே அவனுக்கு நான் தேங்க்கு தான் பண்ணணும், ஏன்னா அவன் வந்து நான் சீக்கிரம் என்னை கொல்ல போகிறாங்கன்னு எனக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேகமாக கீழே போ ரோஜர், கீழே இருக்க எல்லா டோர் அண்ட் விண்டோவையும் க்ளோஸ் பண்ணு, என் ஒய்ஃபை வந்து என்னை பார்க்க சொல்லு, யாரும் புது மனுஷங்களும் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரோஜர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஜோயல் அப்படிங்கிற ஒரு கார்ட்னர் மட்டும்தான் இருக்காரு, அவரும் வந்து விண்டோஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறாரு. லேண்டிங்கில், லேண்டிங்னா இந்த ஸ்டெப்ஸ் ஏறி நிற்கிற ஒரு இடத்துல வந்து விண்டோஸ் இருக்குது, அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு ஜோயல் அப்படிங்கிறவர். வெஸ்டர்ன் சொல்கிறாரு, அவனை மொதல் அனுப்பிச்சு விடு, அவனை வெளியே அனுப்பிட்டு எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணி விண்டோஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கணும், யாருமே நம்ம வீட்டுக்குள்ளே வராத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வெஸ்டர்ன் வந்து கம் அவுட் ஐ சே ட்ராப் யுவர் வெக்கன். அப்போ டக்குன்னு அவருக்கு வந்து கபோர்டை பார்க்கும்போது யாரோ உள்ளே வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது. உடனே அவரோட பிஸ்டலை கையில் எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாரு, வெளிவா வெளிவா, யாராக இருந்தாலும் சரி என்ன உன்னால் ஷூட் பண்ண முடியாது, நீங்கள் வெளியே வரலீன்னா உங்களை நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே போய் அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. ஸோ அவருக்கே வந்து ஒரு மாதிரி அஷேம்டாக போயிடுச்சு, ஐயோ யாருமே இல்லாததுக்கு தான் நம்ம இவ்வளோ பயந்துட்டோமா அப்படின்னு. ஸோ இப்போ வந்து ஒரு பிரைட் அண்ட் பர்பஸ்ஃபுல் லேடி வெஸ்டர்ன் வராங்க. ஸோ அவங்களை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு சார்மிங் கிரியேச்சர். ஸோ யாருமே பார்த்தா அவங்க ஒரு நார்மலான ஹவுஸ் ஒய்ஃப் தான், பட் ஈவன் தென் அவங்க எந்தளவுக்கு இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ லேடி வெஸ்டர்ன் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக பார்க்குறாங்க. இப்போ ஜோயல் வந்து பக்கெட் ஆஃப் வாட்டர் வச்சு லேண்டிங்கில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரை போக சொல்லிட்டாங்க. ஸோ ஜோயல் அதை அப்படியே வச்சுட்டு போயிட்டாரு. ஸோ இவங்க யோசிக்கிறாங்க, எதுக்காக அவன் அப்படியே வச்சுட்டு போனா அப்படின்ட்டு வந்து ரிச்சர்ட், வாட் இஸ் இட் ரிச்சர்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரிச்சர்டுங்கிறது ரிச்சர்ட் வெஸ்டர்ன், அதனால ரிச்சர்டுன்னு இவங்க கூப்பிட்றாங்க. ஸோ வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாருன்னா, மை டியர், உன் ஹஸ்பண்டோட லைஃப் வந்து டேஞ்சரில் இருக்குது அப்படிங்கும்போது லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க, இதே மாதிரி தான் லாஸ்ட் டைமும் சொன்னீங்க, பட் அப்படி டேஞ்சரில் இருக்கும்போது நீங்கள் ஒரு கேம் பை தானே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, இந்த டைம் என்ன அப்படிங்கிறாங்க. ஸோ கேம் பை அப்படிங்கிறது என்னென்னா, அது வந்து ஒரு டைப் ஆஃப் மீட். ஸோ இப்போ நம்ம எப்படி பர்கர்லாம் சாப்பிட்றோம், அந்த மாதிரி ஒரு மீட்டு நடுவில் வச்சு மேலே பேஸ்ட்ரி, அதாவது பர்கர் மாதிரி மேலேயும் கீழேயும் ஒரு இதை வச்சு பேக் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான பொருள். ஸோ அதை தானே சாப்பிட்டுட்டுருங்க, இந்த டைம் என்ன அப்படிங்கும் போது ஒரு இந்த டைம் வந்து ஒரு அசாசினேஷன் நடக்க போகுது அப்படிங்கிறாரு. ஸோ அசாசினேஷனுங்கிறது தன்னை யாரோ கொல்ல போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க, வெல் வெல், ஸோ நீங்கள் பெரியாள் ஆகணும்னு நினைக்கிறீங்க, பட் அதுதான் உங்கள் ஆசையும் கூட அப்படிங்கும்போது நீ என்ன சொல்ல வர அப்படின்னு வெஸ்டர்ன் கேட்குறாரு. ஸோ லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க, ஒன்றுமே இல்லாதவங்கள யாருமே கொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாரு. ஸோ வெஸ்டர்ன் கேட்குறாரு, ரீட் தட் அண்ட் சி இஃப் யூ, அப்போ அந்த பேப்பரை காமிச்சு அவங்கள படித்து பார்க்க சொல்கிறாங்க. ஓகே சிரிக்காமல் படி அப்படிங்கும்போது நான் சிரிக்காமல் படிக்கிறேன், வாட் அ ட்ரெட்ஃபுல் ஸ்க்ரால், அதாவது யார் இப்படி மோசமாக கிருக்கி இருக்கிறது. அதுக்கு வெஸ்டர்ன் சொல்றார், எஸ் த வினோமஸ் ஸ்கிரிப்ளிங் ஆஃப் அன் இல்லிட்ரேட், ஸோ விஷத்தன்மை வாய்ந்த ஒரு படிக்காத ஒருத்தன் வந்து அப்படி கிருக்கியிருக்கான் அப்படின்னு. ஸோ லேடி வெஸ்டர்ன் படிக்கிறாங்க, ரிமெம்பர் சீசர் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு விடுகதையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வெஸ்டர்ன் சொல்றாரு, இது வந்து ஒரு டெத் வாரண்ட், ஸோ என்னை யாரோ வார்ன் பண்ணுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு லேடி வெஸ்டர்ன் கிட்ட இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? இப்போ லேடி வெஸ்டர்ன் தேர்ஸ்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வெஸ்டர்ன் வந்துட்டு என்ன டேட் தெரியுமா? அப்போ லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க, இட் இஸ் அபவுட் டுவெல்த்துன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. வெஸ்டர்ன் சொல்கிறாரு, இன்னைக்கு 15th ஆஃப் மார்ச் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு. லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க, லார்ட் அமுசி, யுவர் குட் சிஸ்டர்ஸ் பர்த்டே அண்ட் வி ஹாவ் இன் சென்ஹாரா லில்லி, ஐயோ கடவுளே இன்னைக்கு உங்கள் தங்கச்சியோட பர்த்டே, அவங்களுக்கு நம்ம ஒரு ஃப்ளவர்ஸ் கூட அனுப்பலையே அப்படிங்கிறாங்க.
ஸோ இந்த லார்டே முசி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன், நம்ம எப்படி தமிழ்ல ஐயோ கடவுளேங்கிறோம், ஸோ அந்த மாதிரி. ஸோ வெஸ்டர்ன் சொல்றாரு, நான் என் உயிர் ஆபத்துல இருக்கேன், உனக்கு வந்து என் தங்கச்சிக்கு வந்து ஃப்ளவர்ஸ் அனுப்பல நீ ஃபீல் பண்ற. ஸோ 15th of March எப்படி சீசரை வந்து மர்டர் பண்ணாங்களோ அதே மாதிரி என்னையும் கொல்ல போறாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாரு. லேடி வெஸ்டர்ன் சொல்றாங்க, எஸ் அஃப்கோர்ஸ் ஐ ரிமெம்பர் தே குட் ஸ்டாண்ட் இன் ஏர் செனி லாங்கர். ஸோ எனக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து சீசரை கொன்ன நாள் தான் அப்படின்னு. ஸோ வெஸ்டர்ன் சொல்றாங்க, ஹி வாஸ் அ கிரேட் மேன். ஸோ லேடி வெஸ்டர்ன் சொல்றாங்க, எனக்கும் தெரியும் அவர் யாருன்னு தெரியும். இப்போ உங்களை யாரும் வந்து கொல்ல போறா, உங்களை யாராச்சும் வந்து கொல்ல போறான்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. வெஸ்டர்ன் அதுக்கு, ஆமா கண்டிப்பா என்னையும் இன்னைக்கு கொல்ல போறாங்க, ஸோ அதுக்காக தான் இப்படி ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ லேடி வெஸ்டர்ன் சொல்றாங்க, அதாவது நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ பல பேர் ஜட்ஜஸை வந்து எதிர்ப்பாங்க. ஏன்னா இப்போ ஜட்ஜு ஒரு தீர்ப்பு சொல்கிறாருன்னா அதுக்கு ஃபேவராக உள்ளவங்களுக்கு தான் சந்தோஷம், எகெயின்ஸ்டாக உள்ளவங்க கண்டிப்பாக ஜட்ஜை வந்து வெறுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டான ஜட்ஜ். அதுக்கு வெஸ்டர்ன் சொல்கிறாரு, நான் ஸ்ட்ரிக்ட் இல்லை, லா தான் ஸ்ட்ரிக்ட், நான் வந்து ஒரு நல்ல ஜட்ஜாக இருக்கணும், யாருக்குமே வந்து பணிஞ்சு போகக்கூடாது, யாருமே வந்து சட்டத்தை வளைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை தான் நான் சொன்னேன், யாருமே சாகணும்னு நான் நினைக்கல, எனக்கு பிடிச்சனால இவங்க சாகணும் அப்படின்னு நான் நினைக்கல அப்படிங்கிறாரு. அதுக்கு லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க, அஃப்கோர்ஸ் நாட், யூ ஷேல் நாட் கோ அவுட் ஆஃப் த ஹவுஸ் டுடே, ஏ நைஸ் லைட் டின்னர். ஸோ ஓகே, நீங்கள் இன்னைக்கு எங்கேயும் வெளியே போக வேண்டாம், வீட்லேயே உட்காந்துட்டு நம்ம ஒரு லைட்டாக டின்னர் சாப்பிட்டுட்டு அ குட் கிளாஸ் ஆஃப் வைன் குடிச்சிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. வெஸ்டர்ன் சொல்கிறாரு, நான் ரோஜரை வந்து அனுப்பிச்சு எல்லா டோர்ஸ் அண்ட் விண்டோஸை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கேன், ஸோ எல்லா ஷட்டர்ஸும் கூட க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரு. லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க, இப்போ யார் உங்களை கொல்ல போகிறான்னு நினைக்கிறீங்க, ஃப்ரெஞ்சு பீப்புளா டச் பீப்புளா, யார் எதிர்பார்க்குறீங்க? சூப்பர் மார்க்கெட்லேருந்து அந்த மிஸ்டர் கேமன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பையன் வந்து க்ரோசரிஸ் கொடுக்க வருவான், இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னு கேட்குறாங்க. வெஸ்டர்ன் சொல்கிறாரு, என் லைஃப்பை விட உனக்கு அந்த லிட்டில் பெப்பர் தான் முக்கியமாக போயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க, லிட்டில் பெப்பர் மட்டும் இல்லை, கிரேட் டீல் ஆஃப் ஃப்ளார், மாவு கூட ஏகப்பட்டது வருது. ஏன்னா சமையலில் ஏதாச்சும் சரியில்லைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, பிரெட்டு வந்து சரியில்லை, குட்டியாக இருக்குது, கிரேவி வந்து தின்னாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தானே சொல்கிறீங்க. அந்த லிட்டில் பேப்பரில் இருக்க அந்த ரிமெம்பர் சீசருங்கிற வாசகம் உங்களுக்கு தான் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வெஸ்டர்ன் சொல்கிறாரு, அது ஏன் பாக்கெட்டில் இருந்துச்சு? ஸோ நான் வந்து என்னோட சிகரெட் அந்த பைப் எடுக்கும்போது அந்த பேப்பர் கிடச்சிது, ஸோ கண்டிப்பாக அது வந்து எனக்கானதாக இருக்கும். ஸோ ஸ்பில்ஸ் கூட என்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது, ஸ்பில்ஸ் இல்லையா, ஸோ ஸ்பில்ஸுங்கிறது அந்த சிகரெட் பற்ற வைக்கிற ஒரு இது. ஸோ ஸ்பில்ஸ் இல்லாதனால நீங்கள் வேகமாக நிறைய சிகரெட் பிடிச்சிருக்கீங்க, ஸோ இது சரியில்லைங்கிற மாதிரி லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க. ஸோ வெஸ்டர்ன் சொல்கிறாரு, அது என் பாக்கெட்டில் ஒருத்தன் வந்து போட்டான் நேற்று, ஸோ அவன் வந்து ஒரு கருப்பாக ஒல்லியாக ஒரு ஈவில் ஃபேஸை வச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து ரோஜர் அங்கே என்டர் ஆகுறாரு. ஸோ ரோஜர் கிட்ட கேட்குறாரு, எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சா, எல்லா ஒர்க்மேனையும் போக சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஒரே ஒருத்தர் மட்டும் கிச்சனில் இருக்காங்க அப்படின்னு ரோஜர் சொல்கிறாங்க. ஏன் அந்த கிச்சனில் உள்ளவங்க ஏன் போகல அப்படிங்கும்போது, அது அவங்க தான் குக். ஸோ குக்கு வந்து நமக்கு தேவையுள்ளதை சமைச்சு கொடுக்குறக்காக இங்கேயே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் உமனும் கூட. ஸோ அவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டி நமக்கு வந்தாலும் நம்மளை வந்து டீல் பண்ணி காப்பாற்றக்கூடியவங்க தான். ஷி வாஸ் குவைட் கேப்பபிள் ஆஃப் டீலிங் வித் எனி ஒன் ஹூ கேம் டு கிச்சன் டோர். ஸோ அந்த வழியாக யார் வந்தாலும் அவங்க பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அப்படிங்கும்போது வெஸ்டர்ன் சொல்கிறாரு, அவங்களே அவங்க பொருள்லாம் சீக்கிரம் பேக் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு கிளம்ப சொல்லு அப்படிங்கிறாரு. ஸோ லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க, இப்போ அவங்க போயிட்டா நமக்கு யார் சமைச்சு தருவா? நான் வேணால் ஒன்று பண்ணுறேன், கீழே போய் உள்ள விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ரோசரிஸ் வந்தால் கூட நம்ம மேலே விண்டோவிலேருந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க. ஸோ வெஸ்டர்ன் சொல்கிறாரு, ஸோ என் லைஃபே வந்து இங்கே டேஞ்சராக இருக்குன்னு நான் பயந்துட்டு இருக்கிறது உனக்கு கேவலமாக தெரியுதா அப்படிங்கிறாரு. லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க, கேவலமாலாம் தெரியல, பட் நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப புதுசாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து வீடு ஃபுல்லாக டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு, பட் மேலே ஒரு பெரிய ஹோல் இருக்குது ரூஃபுக்கு மேலே, ஸோ அது வழியாக கூட யாராச்சும் வரலாம் அப்படிங்கிறாங்க.
இப்போ வெஸ்டர்ன் சொல்கிறாரு எதுக்கு இப்போ இதெல்லாம் எடுக்கிற நீ அப்படிங்கும் போது லேடி வெஸ்டர்ன் வந்து ரெண்டு கேண்டில் மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ எதுக்கு இதை எடுக்கிறேன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க நம்ம வந்து எல்லா டோர்ஸும் விண்டோஸும் க்ளோஸ் பண்ணிட்டோம், ஸோ வீடே டார்க் ஆகிடுச்சு, ஸோ இப்போ கேண்டில்ஸ் நமக்கு தேவையில்லையா அப்படிங்கிறாங்க. ஸோ வெஸ்டர்ன் சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு உயிர் போன நிலமையில நான் கஷ்டப்படும் போது கூட எப்படி தான் இந்த லேடிஸ் இந்த லேடி வெஸ்டர்ன் வந்து இப்படிலாம் திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. About irrelevant and inconsiderable minutiae is a source of endless wonder to me. So, minutiae-na avanga edha solranga-na idella andha oru tension-ana oru idhiliyum chinna chinna detail-um eppadi ivanga vandu nyabagichukuraanga abdingra maadhiri avaru mari solraru. இப்போ என்ன சொல்கிறாரு ஓகே நம்ம கம்ப்ளீட்டாக சேஃப், ஸோ எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு, இப்போ நீ போய் உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணு ரோஜர் அப்படிங்கிறாரு. ஸோ ரோஜர் சொல்கிறாரு ஓ மை லார்ட், ஸோ உங்கள் லைஃப் இப்படி டேஞ்சரில் இருக்கும்போது நான் எப்படி உங்களை விட்டுட்டு போவேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வெஸ்டர்ன் சொல்கிறாரு நான்சென்ஸ் மை குட் ரோஜர், நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு மீ, எனக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிறாரு. ரோஜர் சொல்கிறாரு ஓகே நான் வேணால் போய் நம்ம அத்தாரிட்டிஸ் அதாவது போலீஸோ இல்லை வேறு அத்தாரிட்டிஸ் கிட்ட சொல்லி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லட்டா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வெஸ்டர்ன் வந்து ரொம்ப தைரியமா இல்லை இல்லை என்னோட ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப்பை நான் எப்போவுமே போலீஸ்மேன் கூட வச்சுட்டே சுற்றணுமா, நீ போய் உன் வேலையை பாரு நான் என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்படி லைட்டாக திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு பேக்கேஜ் அதாவது ஒரு பார்சல் இருக்குது. ஸோ அந்த ஒரு பார்சலில் வந்து ஒரு ஒப்லாங் ஷேப்பில் ஒரு 18x10 inch மெஷர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ ரோஜர் கிட்ட கேட்குறாரு என்ன இது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ரோஜர் சொல்கிறாரு அது இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு அப்படிங்கிறாரு. ஸோ அது என்ன வாட் இஸ் இட்டுன்னு கேட்கும்போது எனக்கு தெரியாது சார், ஸோ இது காலையில் தான் வந்துச்சு, ஒரு பர்சன் வந்து கொடுத்தா உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னால் அதுவும் இன்றைக்கே கொடுக்க சொன்னா அப்படின்னு ரோஜர் சொல்கிறார். வெஸ்டர்ன் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் அது என்ன கேட்கலையா யூ ஃபூல் முட்டாள் அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் டிண்ட் ஆஸ்க் வாட் வாஸ் இட் யூ ஃபூல். இப்போ ரோஜர் சொல்கிறாரு அது ஏன் வேலை இல்லை உங்களுக்கு, நீங்கள் உங்களோட அஃபீஷியல் ஒர்க் தான் நான் பார்க்கணுமே தவிர உங்களுக்கு என்ன பார்சல் வந்துச்சு அதில் என்ன இருக்குங்கிறத பற்றி நான் என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை அப்படிங்கிறாரு. ஸோ வெஸ்டர்ன் சொல்கிறாரு யார் கொண்டு வந்தால் அவன் எப்படி இருக்கான், குட்டையாக இருந்தானா கருப்பாக இருந்தானா அப்படிங்கிறாரு. அதுக்கு ரோஜர் சொல்கிறாரு ஆ அவன் குட்டையாக தான் இருந்தான்னு நினைக்கிறேன், பட் அவனோட ஃபேஸ் வந்து சரியாக தெரியலை கேப் போட்டிருந்தனால, பட் அவன் கன்னத்தில் ஒரு சின்ன ஒரு பெரிய மச்சம் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் அப்படிங்கும் போது வெஸ்டர்ன் யோசிக்கிறாரு மச்சமா, ஆமாம் கண்டிப்பாக நேற்று என்னைய உரசிட்டு போனானே அவனுக்கு கூட ஒரு மச்சம் இருந்துச்சு, ஸோ கண்டிப்பாக நேற்று என்கிட்ட உரசிட்டு போனவன் தான் இந்த பார்சல் கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். ராஜர் சொல்கிறாரு டூ யூ திங்க் இட் இஸ் சம் இன்ஃபரல் மெஷின் சார். ஸோ இன்ஃபரல் அப்படிங்கிறது வந்து இங்கே என்னென்னா ஒரு இங்கே க்ளோசரியில் பாருங்கள் ஒரு கன்சீல்ட் ஆர் டிஸ்கைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் இன்டென்டட் டு டெஸ்ட்ராய் லைஃப், அதாவது ஒரு பாம் மாதிரி ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் பாம் வச்சுருப்பாங்களான்னு கேட்குறாரு ரோஜர். அது க்வெஸ்டன் சொல்கிறாரு சரி நீ போய் அதை எடுத்துகிட்டு வா நம்ம வேகமாக இந்த விண்டோ வழியாக கார்டனுக்குள்ளே வீசிடலாம் அப்படிங்கிறாரு. ஸோ ரோஜர் சொல்கிறாரு நம்ம வீசினா அது வெடிச்சிருமே அப்போ நம்மளுக்கு கூட ஏதாச்சும் ஆகும் அப்படிங்கும்போது ஸோ எவ்வளோ எவ்வளோ நேரமாக அந்த பார்சல் இங்கே இருக்குது அப்படின்னு வெஸ்டன் கேட்குறாரு. ஸோ ஒரு காலையில் 9:00 வந்துச்சு, ஸோ கண்டிப்பாக 3 மணி நேரம் ஆகிடுச்சு, ஸோ 3 hours அது இங்கே இருக்குது, நீங்கள் வந்து விண்டோ ஓப்பன் பண்ணுங்கள் நான் இந்த பார்சலை வீசுகிறேன், ஏன்னா என் லைஃப் முக்கியம் இல்லை ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இங்கிலாண்டில், ஸோ கண்டிப்பாக உங்கள் லைஃப் முக்கியம் அப்படின்னு ரோஜர் சொல்கிறாரு. ஸோ வெஸ்டர்ன் சொல்கிறாரு நோ ரோஜர் நீ வந்து சின்ன பையன் என் லைஃப் முடிஞ்சிடுச்சு, ஸோ அந்த பார்சல் கூட நான் வீசிடுறேன் அப்படிங்கிறாரு. இப்போ ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க, இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு பெட்டர் ஐடியா தோணுது ஓகே ஸோ இப்போ இதில் பாம் மாதிரி அதாவது அந்த இன்ஃபரல் மெஷின் மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டுடலாம், ஸோ அந்த கார்டனர் வந்து அந்த விண்டோ கிளீன் பண்ணும்போது பக்கெட்டில் தண்ணி வச்சுருந்தார் இல்லையா, ஸோ அந்த தண்ணி நீ எடுத்துகிட்டு வா நம்ம அதுக்குள்ளே போட்டு இதை முக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ரோஜரும் வேகமாக போய் அதை எடுத்துகிட்டு வராரு. ஸோ அந்த பார்சலை கேர்ஃபுல்லாக எடுத்து ஜிஞ்சர்லினா ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு முக்குறாங்க. ஸோ அப்போ என்னாச்சுன்னா தண்ணி வந்து ஓரளவுக்கு தான் அதில் இருந்துச்சு, ஸோ பார்சல் ஃபுல்லாக கவர் ஆகலை. ஸோ எகெயின் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபுல் பண்ணிடலான்னு யோசிக்கிறாங்க. ஸோ ரோஜர் சொல்கிறாரு நான் போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கும்போது வெஸ்டர்ன் சொல்கிறாரு இல்லை போகாத அங்கே ஃப்ளவர்ஸ் இருக்குப்பாரு அப்படின்ட்டு ஒரு பவுல் ஆஃப் டேஃபோடில்ஸ் ஃப்ளவர்ஸ் இருக்குது அதை காட்டுறாரு. ஸோ ரோஜர் சொல்கிறாரு ஓகே ஓகே ஸோ அதில் இருக்க தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிடலாம் அப்படிங்கும்போது அந்த தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. ஸோ ஊற்றினோடனே பார்சல் ஃபுல்லாகிடுச்சு.
இப்போ என்னாச்சுன்னா அந்த பார்சல் மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மேலே மிதந்தா இது ஃபுல்லாக வந்து நனையாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஹெவியான பொருள் ஏதாச்சும் வந்து அது மேலே வச்சுட்டா அந்த பார்சல் ஃபுல்லாக மூழ்கிரும். ஸோ வெஸ்டர்ன் சொல்கிறாரு ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வா அப்படின்னு ரோஜர் கிட்ட சொல்கிறாரு. புக்ஸோ ஏதாச்சும் எடுத்துகிட்டு வா. அப்போ ரோஜர் யோசிக்கிறார் புக்ஸா, புக்ஸுங்கிறது ஒரு புனிதமான விஷயம், அதை போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரேன்னு யோசிக்கிறாரு. ஸோ வெஸ்டர்ன் சொல்கிறாரு வேகமாக போய் எடுத்துகிட்டு வா, புக் ஷெல்ஃபில் இருக்க ஒரு 6 புக் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு. ஸோ ரோஜர் கொஞ்சம் கவலையாக தான் போகிறாரு, ஏன்னா புக்ஸை போய் இதில் தண்ணிக்குள்ளே போட்டால் அது வீணாக போயிருமே அப்படின்னு. ஸோ பியூட்டிஃபுல்லாக பைண்டெல்லாம் பண்ணி வச்சுருக்கு, ஸோ இதெல்லாம் தண்ணியில் நினைஞ்சால் அது வேஸ்ட் ஆயிருமேன்ட்டு யோசிச்சுட்டே அந்த பார்சல் மேலே வச்சு அதை உள்ளே ஃபுல்லாக முக்கி விட்டுறாங்க. சிஸ்டர் சொல்கிறார் ஆ வில் அண்ட் ட்ரூலி ட்ரவுண்ட், ஸோ ஃபுல்லாக வந்து முள்ள மூழ்கிருச்சு. ஸோ இவங்க இதை பேசிகிட்டு இருக்கும்போது லேடி வெஸ்டர்ன் வராங்க ஒரு ட்ரேல பிஸ்கெட்டும் கிளாஸ் ஆஃப் வைனும் எடுத்துகிட்டு. ஸோ என்ன இவங்க செய்கிறாங்க இந்த பக்கெட்டை வச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ வெஸ்டர்ன் சொல்கிறாரு ஒரு பேக்கேஜ் வந்துச்சு, ஸோ என்னையை நேற்று உரசிட்டு போனானே அவனே தான் வந்து இந்த பேக்கேஜை கொண்டு வந்து கொடுத்துருக்கான், ஸோ கண்டிப்பாக இது கொள்றதுக்கான பொருள் தான் ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் தண்ணியில் போட்டுட்டோம் அப்படின்னு வெஸ்டர்ன் சொல்கிறாரு. ஸோ லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க யூ ஆர் மேக்கிங் எ மெஸ் ஆஃப் அ பியூட்டிஃபுல் பிராண்ட் நியூ அப்படின்னு நிறுத்திட்டாங்க. பியூட்டிஃபுல் பிராண்ட் நியூ கார்பெட்டா அப்படின்னு வெஸ்டர்னே நினச்சிக்கிறாரு. ஸோ உன் ஹஸ்பண்டோட லைஃப்பை விட ஒரு பியூட்டிஃபுல் பிராண்ட் நியூ கார்பெட் உனக்கு முக்கியமாக போச்சா, எனக்கு இன்னும் ரொம்ப ஷாக் கொடுக்குற அப்படின்னு வெஸ்டர்ன் சொல்கிறார். லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க நான் கார்பெட்டுன்னு சொன்னேன்னா. ஸோ கார்பெட்டுன்னு சொல்லவே இல்லை, உங்கள் லைஃப்பை விட எனக்கு இந்த ஏஷியாலேயோ எந்த ஒரு ஃபைனஸ்ட் ப்ராடக்ட்டும் எனக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிறாங்க. வெஸ்டர்ன் சொல்கிறாரு இது வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஃபரல் மெஷின் அந்த மாதிரி தான் ஏதாச்சும் இருக்கும், ஸோ என்னை கொள்றதுக்காக இதை யாரும் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க அங்கே ஒரு விண்டோ காட்டி அந்த விண்டோவில் வந்து ஒரு ஃபோட்டோ மாட்டியிருக்கு. ஸோ அது யாரோட ஃபோட்டோன்னா கிரேட் ஆண்ட் சிசிலி அப்படிங்கிறவங்க, அதை ரிமூவ் பண்ணிடலாமான்னு கேட்குறாங்க. ஸோ வெஸ்டர்ன் சொல்கிறாரு எதுக்கு அதை போய் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க ஸோ இப்போ அந்த விண்டோ வழியே உங்களை யாராச்சும் ஷூட் பண்ணால் உங்கள் மேலே டைரெக்டாக வந்து படும். ஸோ அந்த ஜன்னல் வழியாக ஒரு ஐலெக்ஸ் ட்ரீ தெரியுது. ஸோ ஐலெக்ஸ் ட்ரீ வழியாக அந்த மேலே உட்காந்து யாராச்சும் உங்களை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க. இப்போ வெஸ்டர்ன் வந்து வாட் மேட் யூ திங்க் ஆஃப் த ஐலெக்ஸ் ட்ரீ, ஐலெக்ஸ் ட்ரீ பற்றி இப்போ எதுக்கு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ ஐலெக்ஸ் ட்ரீ அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஓக் ட்ரீ, ஸோ எவர் கிரீன் ஓக் ட்ரீ. ஸோ அதை வந்து ஹோம் ட்ரீ ஓக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு நீ அப்படியே யோசிச்ச அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு லேடி வெஸ்டர் என்ன சொல்கிறாங்க இஃப் சப்போஸ் நான் தான் உங்களை ஷூட் பண்ணணும்னு இருந்தால் கண்டிப்பாக ஐலெக்ஸ் ட்ரீ மேலே உட்காந்து ஷூட் பண்ணுவேன், ஏன்னா அந்த லீவ்ஸ் நல்லா திக்காக இருக்கும், யார் உட்காந்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது, அது கரெக்ட் வியூவில் வேறு இருக்குது, ஸோ அப்படி கூட யாராச்சும் உட்காந்து உங்களை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வெஸ்டர்ன் வந்து அந்த விண்டோலேருந்து இப்படி தள்ளி வந்துடுறாரு. ஸோ தள்ளி வந்துட்டு ரோஜர் கிட்ட சொல்கிறாரு, ரோஜர் ரோஜர்னு கூப்பிட்றாரு. ஸோ ரோஜர் வந்து மைலார்ட் அப்படின்னு சொல்ல கேட்குறாரு. ஸோ கார்ட்னர் போயிட்டாரா, அதாவது இந்த ஜோயல் அப்படிங்கிறவரு போயிட்டாரான்னு கேட்குறாரு. ஸோ ரோஜர் சொல்கிறாரு இல்லை மைலார்ட், அவர் வந்து கிச்சனோட அந்த அவுட் சைடு விண்டோவில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, அப்படிங்கும்போது அவரை போய் அந்த ஐலெக்ஸ் ட்ரீ கிட்ட உட்கார சொல்லு, நம்ம அங்கேருந்து மறுபடியும் அவர் கிளம்புன்னு சொல்கிற வரைக்கும் அங்கே போய் உட்கார சொல்லுன்னு ரோஜர் கிட்ட சொல்கிறார். அப்புறம் ரோஜர் யோசிக்கிறார் ஐலெக்ஸ் ட்ரீயா, சரி ஓகே நான் போய் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ வந்து ரிச்சர்ட் வந்து ஓ ரிச்சர்ட் டியர் பி கேர்ஃபுல் தட் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் வெப்பன். ஸோ அவர் வந்து அவர் பிஸ்டல் வெஸ்டர்ன் வந்து அவரோட பிஸ்டல் எடுக்கிறாரு. ஸோ அது ஒரு டேஞ்சரஸ் வெப்பன் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க. வெஸ்டர் சொல்கிறாரு எனக்கு தெரியும் அது டேஞ்சரஸ் தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க வெல் ஐ திங்க் இட் இஸ் அ புவர் வே டு ஃபாயில் அண்ட் அசாசின். ஸோ ஃபாயில் அப்படிங்கிறது என்னென்னா டு ஃபஸ்ட்ரேட் ஆர் த்ரூ அவுட் த எஃபர்ட்ஸ் ஆஃப் அசாசின், அதாவது இப்போ அசாசின்ங்கிறது அவரை கொல்லப்படுறாங்க கொல்லப்படுற போகிறாரு அப்படிங்கிற அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி தானே தன்னை கொள்ளுக்கிறது டு ஹில் கில் ஹிம்செல்ஃப் பை ஹேண்ட்லிங் த ட்ரஸ்டி பிஸ்டல். ஸோ இப்படி ஒரு அசாசின் நடக்க போது இப்போ நீங்கள் வந்து எதுக்கு உங்களையவே கொண்டு சுட்டுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி லேடி வெஸ்டர்ன் கேட்குறாங்க. ஸோ வெஸ்டர்ன் சொல்கிறாரு வெஸ்டர்ன் வந்து ரோஜர் கிட்ட கேட்குறாரு, அதாவது ஜோயல் போய் அந்த ட்ரீ கடியில் உட்காந்துட்டாரா அப்படின்னு. அப்போ ரோஜர் சொல்கிறாரு எஸ் சார், நான் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. வெஸ்டர்ன் சொல்கிறாரு கீப்
அவே ஃப்ரம் தட் விண்டோ தேர் மேபி சம்மன் ஸோ எதுக்கும் அந்த விண்டோலேருந்து நகர்ந்தே இரு ஏன்னா ஹைலக்ஸ் ட்ரீ மேலே யாராச்சும் உட்காந்து நம்மளை ஷூட் பண்ணலாம் ஸோ ரோஜர் சொல்கிறாரு பட் அங்கே உட்காந்து எதுக்கு உங்களை ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு ஸோ வெஸ்டர்ன் சொல்கிறாரு யாருக்கு தெரியும் ஸோ கிரிமினல்ஸ் எப்படி வேணால் யோசிக்கலாம் அப்படிங்கிறாரு ஸோ நீ வந்து கதவை திறந்தா அந்த கார்டனர் கிட்ட சொன்ன அங்கே போ சொல்லி அப்படிங்கிறாரு ஸோ ரோஜர் சொல்கிறாரு இல்லை இல்லை நான் வந்து ஷட்டர் போட்டே தான் வந்து ஸோ இப்போ வெஸ்டர்ன் வந்து பயந்துட்டே ஒரு மாதிரி அந்த ட்ரீ மேலே யாராச்சும் உட்காந்துருக்காரா அப்படின்னு எட்டி பார்க்குறாரு அப்போ இவங்களுக்கு ஒரு நாக்கிங் சவுண்டு கேட்குது அதாவது கதவை யாரோ தட்டுறாங்க ஸோ ரோஜர் சொல்கிறாரு சம்மன் அட் த ஃப்ரண்ட் டோர் ஸோ யாரோ வந்து ஃப்ரண்ட் டோரை நாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறாரு ஸோ வெஸ்டர்ன் சொல்கிறாங்க ஓப்பன் விண்டோவை ஓப்பன் பண்ணாத அப்படிங்கிறாரு ரோஜர் சொல்கிறாரு பட் ஓப்பன் பண்ணினா நான் எப்படி அது யாருன்னு பார்ப்பேன் அப்படின்னு கேட்குறாரு ஸோ இப்போ நீ ஓப்பன் பண்ணி டக்குன்னு தலையை விட்டு பார்த்தீங்கன்னா உன்னை வந்து ஷூட் பண்ணிடுவாங்க அதனால் ஓப்பன் பண்ணி பார்க்காத அப்படிங்கிறாரு ஸோ லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க கொலை பண்ணுறதுக்கு வரணுன்ட்டு அவசியம் இல்லை அவர் வந்து ஒரு இன்னசென்ட் விசிட்டர் சும்மா நம்மளை பார்க்க வந்த ஒரு அப்பாவியாக கூட இருக்கலாம் அப்படின்னு லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க ஸோ ரோஜர் சொல்கிறார் ஓகே நான் ஒரு சேர் போட்டு அங்கே நின்று பார்க்குறேன் யார் அப்படிங்கிறாங்க ஸோ வெஸ்டர்ன் சொல்கிறார் வெல் வெல் அப்படின்ட்டு பாரு அப்படிங்கும்போது அவர் பார்க்குறாரு பட் இருந்தாலும் அவர் கொஞ்சம் ஹைட்டு பத்தலை ஸோ பத்தாதனால அது யாருன்னு தெரியலை ரோஜருக்கு இப்போ ரோஜர் சொல்கிறாரு ஐ எம் நாட் ஸ்டில் ஹை இனஃப் மை லார்ட் ஸோ லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க சரி அந்த சேருக்கு மேலே ஒரு ஃபுட் ஸ்டூல் போட்டுக்கோ ஸோ போட்டு பார்த்தேன்னா கண்டிப்பாக உனக்கு தெரியும் ஸோ நவ் கேன் யூ சி எனி ஒன் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ரோஜர் சொல்கிறாங்க ஆல் இஸ் வெல் மை லார்ட் ஸோ ஒன்றும் இல்லை ஸோ வந்திருக்கிறவர் யாருன்னா மிஸ்டர் சீசர் அப்படிங்கிறவர் ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்டன்னாக நிற்கிறாங்க சீசரா அப்படிங்கும்போது அவரை நான் உள்ளே விடட்டா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வெஸ்டர்ன் கேட்குறாங்க ஹூ டிட் யூ சே நீ யாரை சொன்ன அக்கு ரோஜர் சொல்கிறாரு மிஸ்டர் சீசர் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நம்ம டியூஸ்டே பார்த்தமே ஹாம்டன் அப்படிங்கிற இடத்துல மை லார்ட் ஸோ அவர் வந்து நம்மக்கிட்ட ரோஸ்ட்ரீஸை பற்றி பேசுகிறதுக்கு வரேன்னு சொன்னாரே நீங்கள் கூட அதை நோட் பண்ணி வச்சிங்களே மறந்துட்டீங்களா அப்படின்னு ரோஜர் கேட்குறாரு ஸோ வெஸ்டர்ன்க்கு வந்து கொஞ்ச நேரம் ஒன்றுமே புரியல ஸோ இந்த ரிமெம்பர் சீசர் அப்படிங்கிறத வந்து நம்ம தான் எழுதி வச்சிட்டோமா உள்ள அப்படின்னு யோசிக்கிறாரு லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க இதை போய் நீங்கள் ஒரு வெனாமஸ் ஸ்கிரிப்ளிங் ஆஃப் அன் இல்லட்ரேட்னு சொல்லியிருக்கக்கூடாது பட் இருந்தாலும் ஓகே ஸோ இப்போ உங்கள் துப்பாக்கியை தயவு செய்து உள்ளே வச்சுருங்க இல்லாட்டி வந்தவர் தப்பாக நினச்சிக்குவார் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ லேடி வெஸ்டர்னுக்கு கொஞ்சம் உற்சாகம் ஆயிடுச்சு அதாவது இப்போ இது ஒன்றும் இல்லாத விஷயம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ ஷீ ஸ்பீக்ஸ் சியர்ஃபுல்லி ஆஸ் டு அ சைல்டு ஸோ ஒரு குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க ஃப்ரம் ஹர் லேக் ஆஃப் சர்ப்ரைஸ் தட் எக்ஸ்கர்ஷன்ஸ் அண்ட் அலார்ம்ஸ் கிரியேட்டட் பை ஹர் ஹஸ்பண்ட்ஸ் ஓவர் ட்ரிஃபில்ஸ் ஆர் அ நார்மல் பார்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் ஹர் ஸோ ஏதோ ஒரு சின்ன விஷயம்தான் பட் இருந்தாலும் அதுக்கு இவர் இப்படி பயந்து பண்ணுறது வந்து ஒரு சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஸோ அடிக்கடி இவர் இப்படி செய்கிறாரு ஸோ அதனால் அவங்க இப்போ நார்மல் ஆகிட்டாங்க ஸோ வெஸ்டர்ன் யோசிக்கிறாரு மிஸ்டர் சீசரா ஓகே ஓகே அவரா அப்படின்னு யோசிக்கிறாரு ஸோ ஒரு லேடி வெஸ்டர் சொல்கிறாங்க மிஸ்டர் சீசருங்கிறது எவ்வளோ நல்ல பேர் அதை போய் நீங்கள் மறப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ வெஸ்டர்ன் வந்து ஓ ஃப்ரான்சிஸ் அதாவது சாரி ஸோ இதை வந்து நான் மறந்துறேன் இவங்களெல்லாம் எவ்வளோ டென்ஷன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு ஸோ அந்த பார்சல் அப்படி என்னதாக இருந்துச்சு அப்படின்னு வெஸ்டர்ன் கேட்குறாரு அதுக்கு லேடி வெஸ்டர்ன் சொல்கிறாங்க அது உங்களோட நியூ வெல்வெட் க்ளோக் ஐ டென்ட் ட்ரை டு டெல் யூ யூ நோ ஐ டென்ட் ட்ரை ஸோ வெல்வெட் க்ளோக் அப்படின்னா இந்த வக்கீல்லாம் போடுற அங்கி அந்த பிளாக் கோட்டு இருக்கும் இல்லையா ஸோ அந்த கோட்டு தான் புதுசாக வந்திருக்கு அதை போய் பாம்னு நினச்சி அதை தெரியாமல் எடுத்து அவர் தண்ணிக்குள்ளே போட்டுட்டாரு ஸோ அவ்வளோதான் இந்த பிளே அதாவது ஒரு சின்ன சீட்டு அந்த சீட்டை தானே எழுதி வச்சுட்டு அது அவருக்கு வந்த ஒரு டெத் வாரண்ட்டாக அவர் நினச்சி பயந்து இவ்வளோ ஒரு டென்ஷன் பண்ணிட்டார் வீட்டில் ஸோ இதுதான் இந்த பிளே ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ இவ்வளோ டென்ஷன்லையும் எப்படி டக்குன்னு அந்த லேடி வெஸ்டர்ன் வந்து ஒரு மாதிரி சீர்ஃபுல்லாக ஆயிட்டாங்க ஸோ என்ன மாதிரியான டென்ஷன்ஸ் இருந்தாலும் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போகணும் ஸோ இது ஒரு சின்ன ஒரு பிளே தான் ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ